உங்க எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம பாப்பா தேர்வு மையம் யூடியூப் சேனல். டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான அனைத்து தகவலும் இந்த சேனல்ல கிடைக்கும். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி எல்லா கொஸ்டினும் மிஸ் பண்ணாம பாருங்க. எல்லாருக்கும் மதியம் வணக்கம். இன்று நாம் பொது அறிவு வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க ஒரு முக்கியமான ஒரு 20 வினாக்கள் மட்டும் பார்க்கலாம். இது மாதிரி உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். தொண்டி யாருடைய துறைமுகம்? சேரர்களின் துறைமுகம் தொண்டி. அப்படின்னா தொண்டி வந்து சேரர்களின் துறைமுகம். முசிறி யாருடைய துறைமுகம்? சேரர்களின் துறைமுகம். தொண்டி முசிறி ரெண்டுமே சேரரோட துறைமுகம். அதுக்கப்புறம் சேரநாடு உள்ளடக்கிய பகுதிகள் எது? சேரநாடு உள்ளடக்கிய பகுதிகள் வந்து சாரி இல்லைங்க வர்றேன் சேரநாடு உள்ளடக்கிய பகுதி கோவை, கேரளா. உறையூரின் தலைநகரம் யாருடைய தலைநகரம்? உறையூர் வந்து யாருடைய தலைநகரம் அப்படின்னாட்டா சோழர்களின் தலைநகரம். அத்திப்பூவை மாலையாக அணிந்தவர்கள் யார்? அத்திப்பூவை மாலையாக அணிந்தவர்கள் வந்து சோழர்கள். சோழநாடு உள்ளடக்கிய பகுதி திருச்சி, தஞ்சாவூர். சேரநாடு வந்து கோவை, கேரளா. இது வந்து திருச்சி, தஞ்சாவூர். பண்டைய சோழர்களின் சின்னம் எது? புலி. பண்டைய சோழர்களின் சின்னம் வந்து புலி. சிலப்பதிகாரம் இயற்றியவர் இளங்கோவடிகள் அவருடைய அண்ணன் பெயர் என்ன? சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளின் அண்ணன் பெயர் என்ன? சேரன் செங்குட்டுவன். இமயம் சென்று கல்லெடுத்து வந்து கண்ணகிக்கு நினைவு சின்னம் எழுப்பிய மன்னன் யார்? செங்குட்டுவன். இமயமரம் சென்று கல்லெடுத்து வந்து கண்ணகிக்கு நினைவு சின்னம் எழுப்பியவன் சேரன் செங்குட்டுவன். சங்க காலத்தை அறிய உதவும் சான்றுகள் எதது? அசோகர் கல்வெட்டுகள், உத்திரமேரூர் கல்வெட்டுகள், ஆதிச்சநல்லூர் கல்வெட்டுகள். சங்க காலத்தை அறிய உதவும் கல்வெட்டு இதெல்லாம். முதற் சங்கம் அமைவிடம் எது? தென் மதுரை. இரண்டாவது சங்கம் அமைவிடம் கபாடபுரம். மூன்றாவது சங்கம் அமைவிடம் மதுரை. இரண்டாம் சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழின் அடிப்படை நூல் எது? தொல்காப்பியம். அப்படின்னா தொல்காப்பியம் வந்து இரண்டாம் சங்கத்தை சேர்ந்தது. சங்க காலம் எனப்படுவது என்ன? இது வந்து முக்கியமான க்வெஸ்சன். இப்போ குரூப் ஃபோர்லேயும் கேட்டிருந்தான். கிபி 2300 முதல் கிமு 300 வரை. நிலத்திரு குருவீர் பாண்டியன் காலத்தில் அரங்கேற்றப்பட்ட நூல் எது? நிலத்திரு குருவீர் பாண்டியன் காலத்தில் அரங்கேற்றப்பட்ட நூல் எது? தொல்காப்பியம். வஞ்சி யாருடைய தலைநகரம்? சேர அரசர்களின் தலைநகரம் வஞ்சி. பனம்பூவை மாலையாக அணிந்தவர் சேர அரசர். அப்படின்னா சோழர்கள் வந்து ஆத்திப்பூ மாலை, சேரர் வந்து பனம்பூ, அப்புறம் பாண்டியருக்கு வந்து வேப்பம்பூ. கருப்பு நிற மண்பாண்டங்கள் கிடைக்கும் மாவட்டம் திருநெல்வேலி. அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் கிடைக்கப்படும் மண்பாண்டம் கலர் வந்து கருப்பு. பத்தமடை அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி. தமிழ்நாட்டில் முக்கடல் சந்திக்கும் இடம் கன்னியாகுமரி. தமிழ்நாட்டில் வந்து முக்கடல் சந்திக்கும் இடம் வந்து கன்னியாகுமரி. பொதுமக்களுக்கு தேவையான தகவல்களை வழங்கும் நாட்டுப்புற கலை எது? பொதுமக்களுக்கு தேவையான தகவல்களை வழங்கும் நாட்டுப்புற கலை எது? வில்லுப்பாட்டு. கைவினை தொழிலாளர்களால் முதன் முதலில் செய்யப்பட்ட பொருள் செங்கல். கைவினை தொழிலாளர்களால் முதன் முதல் செய்யப்பட்ட பொருள் செங்கல். இது மாதிரி நான் முக்கியமான க்வெஸ்சன்ஸ் வந்து நான் அடிக்கடி அப்டேட் பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். நன்றி.